பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. குட் மார்னிங் சார். யோ ஏட்டி ஆரம்பறோம். அப்பனும் பொண்ணு டியூட்டிக்கு வர லட்சணமே அது. டைம் ஆச்சு. அது வர. சாரி சார், எங்க அப்பாவுக்கு ரெண்டு டியூட்டி சார். ரெண்டு டியூட்டியா? ஒரு டியூட்டி ஏட்டா இருக்குது. இன்னொரு டியூட்டி வந்துங்க. போலீஸ்காரியா இருக்குது. அந்த போட்டு ஸ்டூடியோ வந்து பாதுகாப்பா சேட்டில உருட்டிட்டேன். மரியாதை அந்த பாட்டியை விட அதிகமா துட்டு தர்றேன். வரியா? வரியான்னா எங்க போகணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? பலானதுக்கு பலானது இருக்க, அங்க போகணும். பலானதுக்கு பலானதா? ஒண்ணும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. மைனர் என்ன கேட்ட? என்ன இது? ஐயோ பப்பல 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 பப்பல. ஐயோ ஐயோ, அதான்பா பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்டேன். தெரியாம போச்சு. சின்ன கீச்சிருமே கீச்சு. இந்த பக்கம் பார்த்தேன், சூப்பு வச்சு குடிச்சிருவேன். அவளுக்கான போச்சா மறையா பிச்சிருவ பிச்சு. நீ குண்டுவான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி ஏட்டு ஏகாபுரத்தோட பொண்ணு கோட்டீஸ்வரி. உன்ன போல ஆளுங்க முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேக்கறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் எக்ஸ்பர்ட். கோச்சிக்காதீங்க, உங்க பரம்பரை தொழில் கசாப் கடையா? யோ அதிகம் பேசுன, முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேசுறோம். ஜாக்கிரதா, ரோட்ல என்னையா கலாட்டா? உன் பேர் என்னையா? கேடிங்க. கோடிங்க. நீ ஏன் அவன் அடிச்ச? பல பல தப்பல்ல. பலானதுக்கு பலானது போகலாம் வரியா? அப்படின்னு அவன் கேட்டாங்க. இப்படி கேட்டவனை அடிச்சது தப்புங்களா? ஐயோ தப்பே இல்லப்பா. அதுல பாருங்க, பலானதுக்கு பலானது. வண்டி நான் ரோட்ல நிக்க வச்சிருக்கிறேன். உன் மேல கேஸ் புக் பண்றதா இல்லப்பா? இப்பதான் ஒரு பொண்ணு வந்து என்னை கசக்க புழிஞ்சிட்டு போகுது. இப்ப நீ வேற. ஒரு பொண்ணு வந்து உன்னை கசக்கிச்சா? சரியான ஜொல்லு பாத்திடா. இத மடக்கிற விதத்துல நான் மடக்கிறேன். வண்டிய ரோட்ல விட்டுருக்கேன். கேஸ் போடுறதா இருந்தா போட்டுக்கீங்க. எனக்கு கேஸ தெரிச்சு. ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அப்படியே கிளியோ பாட்டுற மாதிரி இருப்பா. அவ்வளவு செச்சியாவா இருக்கும்? பாமுல்ல பாமு அது மாதிரி இருப்பா. ஆமா, பொண்ணு பேரு அக்கோடீஸ்வரி. அப்பன் பேரு ஏட்டு ஏகாம்பரம். பொண்ணு படிக்குதா வேலை செய்யுதா? வேலை செய்யறா. என்ன வேலை? போலீஸ் வேலை. போலீஸ் கோட்டீஸ்வரி ஏட்டு ஏகாம்பரம். போலீஸ் கோட்டீஸ்வரி. வணக்கம் பாஸ். வணக்கம் தலைவர். ஐயா யாரு? பாம்பு வந்துருச்சா?
போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கு, நீ நம்ம தசு புசுனு மிரட்டிய என்ன அர்த்தம்? போலீஸ் டிபார்ட்மெண்டா? மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க? இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் நல்லா இருக்கேங்க. ஐயா யாருன்னு? இந்த உலகத்துல என்ன யாருன்னு கேட்ட முதலாளு நீங்க தான். காட்டுறா போட. மேடம் அங்க பாருங்க. மட்டும் கோடியை மட்டும் பாதுகாக்கும் சங்கம், செயலாளர் கோடி, தலைவர் கோடி, பொருளாளர் கோடி. ரிக்ஷா ஓட்டுற கோட்டி என்னப்பா இது? ரிக்ஷா ஓட்டுற கோட்டி நீ? ஏப்பா உன்னை காப்பாத்திக்க ஒரு சங்கத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏற்றுன்னு வரியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. நான் யாரையும் நம்புறதில்லை. நானே ராஜா, நானே மந்திரி. உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கியா? உனக்கு அப்படி என்ன ஆபத்து நடந்துச்சு? வந்துருச்சே வந்துருச்சே. மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லைங்க, நாமெல்லாம் யாருங்க? என் நாட்டு மன்னருங்க. இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டமா பேசலாம்? ஏ என்றான், ஓ என்றான், டைரக்டா, டே சோமாரி அப்படிங்கிறாங்க. பலானதுக்கு பலானது வரியானு கேக்குறான். இதுல சொல்லு பாட்டு வேற. இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன். இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை. அது சரி, ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது என்ன தேசிய? நல்லா கேட்ட. பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா? இல்ல. இனிமே இதான் யூனிஃபார்ம். இத போட்டுக்கிட்டு தான் இந்தியாவுல உள்ள அத்தனை ரிக்ஷா காரன் ஓட்டணும்னு அறிக்கையே விட்டு விட்டேன். ஹலோ, யாரு? ஓ, சங்கம் ஓபன் பண்ணுமா? இப்ப நேரம் இல்ல, அப்புறமா பாப்போம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹலோ, கல்யாண புரோக்கரா? பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை, பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். எங்கே? பாம்பே பாம்பே. அந்த மேடரை விடுங்க சார், அத சஸ்பென்ஸ் தான் முடிச்சிடுறேன். ராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறேன் சார், எனக்கு தெரியும். ஓகே சார், டோன்ட் வரி. நைனா ஏம்மா, மாறு வேஷத்துல ஒவ்வொரு பொண்ணையா கொலை பண்ணிட்டு இருக்கானே சைக்கோ கில்லர், அவன் இவனா இருப்பானோ? இருக்கு இருக்கு. யோ, யாரோ வரான். எஸ் சார். யோ ஏட்டு, டியூட்டி நேரத்துல அப்பன் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், அதோ நிக்கிறாங்க. அவர் தான் கோட்டின் பேரு ரிக்ஷா ஓட்டுறவர். இந்த பேட்டைக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் பிரமிளா ராஜன், ஹெலன், இவங்க கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டுட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டே ஏமாத்துறானோன்னு சந்தேகப்படுறேன் சார். ஓ அப்படியா, வாங்க விசாரிக்கலாம். மிஸ்டர் இங்க வா மேன். யார் மேன் நீ? எங்க நைனாவுக்கு புள்ள, அம்மாவுக்கு செல்ல புள்ள, என் சகோதரிக்கு தம்பி. நான் அதை கேட்கல. நீ உண்மையிலே ரிக்ஷாக்காரன் தானா? உன்னை எப்படி நம்புறது? பாருங்க சைக்கிள் ரிக்ஷா லைசன்ஸ் பாருங்க. யோ, எந்த காரியத்தையும் உருப்படியா செய்யாதீங்க. கேஸ் பிடிக்க லட்சணமா யாது? சுத்த லூசு குடும்பம் யா. வாங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மத்த சங்கத்துக்காரவங்க உங்களை வாழ்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஏண்டா, நம்ம சங்கத்துக்கும் அவங்க சங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையாடா. ஒருவேளை கட்சி மாற்றானுங்களோ? இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள அமைக்கிறேன் அமைக்கிறேன். வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி, தன்மான சிங்கம் கோடி, ஏழைகளின் தோழன் கோடி, எங்கள் தலைவன் கோடி, மாவீரன் கோடி, அஞ்சானின் கோடி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி. அது வந்துங்க, இந்த ரிக்ஷாக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி டிரஸ் போட்டுக்கிட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்டு சொல்லி அறிக்கை விட்டீங்க பாருங்க. அத படிச்சத எங்களுக்கு ஃபுல் அறிக்குதுங்க. அடே ஆமா, கோபி டிஃபன் எது சாப்பிடுங்க. பரவாயில்ல, இதையெல்லாம் மாநில மாநாட்டுல வச்சுக்குவோம். அப்ப நிறைய வேலைகள் இருக்கு. நன்றி, வணக்கம். அண்ணன் கோடி, நல்லா இருக்கு.
உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவ? யாரு நான்? நீ ஐ அம் ஹீரோ கோடி. என்னையா ரிக்ஷா, நாளுக்கு ஒரு வேஷமா? ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம், ஆனா மோசம் தான் பண்ண கூடாது. ஒண்ணு புரியல. இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்ற. என்னையா சொல்ற? இசு இசு, என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கே ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு. யோ, ஏன் தகுதி என்ன, உன் தகுதி என்ன? தகுதின்னு பார்த்தா நான் 5.5 அடி, நீ 4.5 அடி. என்ன டியா? அம்மா, தகுதியை பத்தி கேட்டல, வைரத்துல நான் 5.5 அடி, வைரத்துல நீ 4.5 அடி, அத சொன்னம்மா. காட்டுல இருக்கு காடை, நீ காட்டுற ஜாடை. யோ, நான் கழுத்தை நீட்டுறதா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு தாயா கழுத்தை நீட்டுவேன். உன்ன மாதிரி கேரா பிளாட்ஃபார்த்துக்கு எல்லாம் கழுத்தை நீட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி. இத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஈசு ஈசு ஈஸ்வர, என் ஆசைக்கு பரிசு. ஐயோ, என்னடா அது, கனமா இருக்கு. இதயத்தையே கொடுத்துட்டு போயிட்டாளா? இசு இசு, நீ தந்தது செருப்பு இல்ல, உன்னோட இதயம். இதயம் இந்த இத கால போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ, அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும். பட் ஒன் திங், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். ஓகே, பாய். படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ, இப்ப என்னடானா சொகுசான காரு, உடம்பு பூரா நகை, எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படிடி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு, அது நிறைவேற அருள்வாக்கம் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியார எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணும்னா அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன்டி. ஓகே ஓகே, சொல்றேன். நல்லா கேட்டுக்க. ஜிங்ஜாங் சாமியார், 111 நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த தலைப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ எதை சொல்ல வர்றீங்கன்னா, இந்த சைக்கோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரு, அவர் விஷயமா தான். புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேச அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே, அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? இந்த காரத்துல யார நம்புறது, நம்பாம இருக்கிறதே புரியலையா? இது பெரிய இடத்து மீட்டர் பயம். ஓகே, யாரும் இல்ல, இதான் நேரம். தொலைந்து கட்டுற காரியத்தை முடிச்சிடுறேன். எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறையா? கஞ்சா சிகரெட்டு? இதுமா சாம்சந்தர் புக்கா? இதுமா தண்ணி? சாராயம்? அடே, இரு அப்புறம் பாத்துக்கிறேன். மவளா, போட்டி சரி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியார தேடிக்கிட்டு போயிருக்கிற காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்னானாலோ ஏதானாலோ. வரலா? வர. அடியே, குரலை மாத்தி வேலை காட்டுறேன்டி. வர வர. ஓம் ஓம் குமரசாமி, ஓம் குமரசாமி. என் பக்தை சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே, வருக வருக. வந்தோம் சாமி, வந்தோம். அம்மாடி,
என் பொண்ணு பத்திரமா அறிகிறா. கேட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே, வருக வருக. உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி. படா கில்லேடிதா. உங்காளி 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 ஓலைக்கு வித்தே கே ஹே அடி. ராசி பார்க்கிற போது உரசி பார்ப்பேன், கோவித்துக் கொள்ளாதே. பெண்ணாய் அதோ மேலேட்டா. பெண்ணாய் உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி, இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்திரம் உள்ளமா இருக்கா சந்த. இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் சுவாமி. என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய் உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். ஐயய்யா என்ன சாமி இது, போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்காரன் முண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐயய்யா வேண்டாம். நைனா என்னமா என்ன ஆச்சு பாருங்க நைனா, அந்த ரிக்ஷாக்காரன் முண்டன் தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். பாரு அந்த கோட்டியா. ஏய் கோட்டி, ஏய் முச்சவுக்கி முள்ளமாரி, ஏய் பொக்க பையா, ஏய் கைட, ஏய் என் கையில நீ மாட்டு ஒண்ணு துண்டு பூல். அமைதி அமைதி மகனே மகனே மகளே மகளே மகளே. கோடி என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், பொந்த கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? தாரை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அந்த ஆள ஒரே ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிளையா இருந்து சாப்பிடுறேன். எனக்கு ஒரு ஐடியா வச்சு. என்ன? நமக்குதான் கோடீஸ்வரர் மாப்பிள்ள கிடைக்க போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றீங்க? கரெக்ட், நானும் அதுதான் நினைச்சேன். இப்பவே போய் நம்ம வேலையை ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வரர் மாப்பிள்ள. எனக்கு கோடீஸ்வரர் புருஷன். கோடீஸ்வரர் மாப்பிள்ள, கோடீஸ்வரர் புருஷன். ரெண்டு லூசுகளும் நிக்குது. என்னையாடி கேர பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, தானியார் சொன்ன கோடீஸ்வரர் மாப்பிள்ளை இவருதான். விடாத புடிச்சுக்கா நைனா. ஆஹா, மாலின் கைமா வந்திருக்கார். இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. இந்தா சோகா நல்லி வராது. நீ யாரோ? நீ தேடி வந்திய கல்யாண பொண்ணு? என் பொண்ணு பொண்ணு பேரு
கோடீஸ்வரி. ஓ சாமி சொல்லச்சு, சாமி சொல்லச்சு. யா டார்லிங் டேக் தி வை. அம்மா உன் சொந்த ஊர் எந்த ஊரியா? ஓ ஐ அம் கமிங் ஃப்ரம் அம்ஜிகார். நோ அமெரிக்கா, அமெரிக்கா. ஆமா சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால 100 கோடி, இந்தியாவுல 100 கோடி. அப்பா நான் குத்தி வச்சுவேன். கோடி நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்ட கோடியை மறக்கலாம். இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருத. அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாதம்மா. மாப்பிள்ள இன்னொரு கேள்வி. அதாவது நோ க்வெஸ்சன், நீ சொத்து லூஸ் மேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை. ஐ வாண்ட் டைவர்ஸ், ஐ வாண்ட் டைவர்ஸ், ஐ வாண்ட் டைவர்ஸ். கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ் இருக்கா? நைனா அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல, நீ இங்கே இரு, நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். ஓ மை டார்லிங், போய் அமுக்கிற மாதிரி அமுக்கு. பாத்தியா விஷயக்கார கோட்டியா? இப்ப என்னன்ற, உன் பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவன்னு சொன்னா, அது இப்ப நிறைவேறி போச்சு. என்னையா சொல்ற? அடாமே, என் பேரு கோடீஸ்வரன் தான், எல்லாரும் செல்லமா அக்கோடி அக்கோடியும்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு கொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன், நான் போறேன்பா. சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றியா? நீங்க ரெண்டு பேரும் தான் வேலை செய்யறீங்களே, வேலை கேக்குற பெரிய கோடீஸ்வரன் தான் மாப்பிள்ளைய வர தரேன்னு நாங்க ரெண்டு பேரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டோம். ஆமா அடா பாவிங்களா, ஏண்டி உங்க சம்பளத்தை நம்பி தானடி லவ்வே பண்ணேன். இது என்னையா பண்றது? கோடீஸ்வரி அழாத, என்கிட்ட வர தொழில் கைவசம் இருக்கு. ஐயோ என் புருஷன், என் புருஷனை காணோம். ஐயோ எங்க போயிட்டாரு மாப்ளா, மாப்ளா. ஐயோ எங்க போயிட்டாரு? நம்முடைய கஷ்டங்கள் தீர ஆசிரமம் அமைக்க போகிறேன். நம்ம மாப்பிள்ளைகளுடைய மூளையே மூளை. இது என்ன புது குழப்பம்? நீ வர முடியா? இதுவரைக்கும் எங்க கிட்ட வாங்கின வாடகை டிரெஸ்ஸுக்கும் இந்த காருக்கும் வாங்கக்கூடிய? தம்பி தரண்டா. மாமா, தம்பி கொஞ்சம் காரை தள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ காரு பங்களா, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். வண்டி தள்ளிட்டு உள்ள உட்காரு.